அரிப்பு, அதுக்கப்புறமா வந்து இந்த செதில் செதிலா வருது, இதெல்லாம் இல்லாம தலைய நல்ல ஒரு ஷைனா இருக்கணும். இல்ல இல்ல, அந்த ஒரு ஷைன் வரணும். ஏன்னா பொடுகு இருந்தானாக்கா இருக்கிற பளபளப்பு போயிடும். சோ மறுபடியும் நம்மளுக்கு வந்து ஒரு பளபளப்பான ஒரு கூந்தல் வரத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கிற மிளகு, அஞ்சன பெட்டியில இருக்கிற மிளகு, இழந்த பளபளப்பை மீண்டும் பெற, மீண்டும் பெற மிளகு பிளஸ் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துற மிளகு, பால், அது நீங்க ஊற வைக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு தண்ணி போட்டு அரைக்காம பால் விட்டு, பாலும் வந்து ஆக்சுவலா வந்து பாலோட கலந்து இதை அரைக்கிறதுனால அதுவும் அந்த வறட்டுத்தன்மை போக்கும் இல்லையா. மெயினா அனதர் திங் வந்து இந்த மிளகு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எரியும் இல்ல, அந்த மிளகு கொடுக்கற காரம் அதனால தலை கொஞ்சம் எரியும், அதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு இதை வந்து நல்லெண்ணெயில தான் காய்ச்சணும். ஒரு கப் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் இதுல விடுறோம். ஸோ பொடுகுனால வறண்ட கூந்தலுக்கு பளபளப்பை கொடுக்கக்கூடிய, இழந்த பளபளப்பை மீண்டும் பெற இந்த ஒரு மிளகு வந்து அரிப்பும் இல்லாம இருக்கும். சோ நல்லெண்ணெய் ஒரு கப் எடுத்து சுட வைக்கணும். நல்லா நைஸா அரைச்சிடணும். நல்லா நைஸா அரைக்கிறது நல்லது. இது வந்து நீங்க சமையல் மிளகு எதுக்காக உபயோகப்படுத்துறீங்க? நீங்க நீங்க பொதுவா வந்து நம்ம வால் மிளகு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வால் மிளகு வந்து பவுடர் பண்ணி அதை யூஸ் பண்றதை விட அதை அப்படியே யூஸ் பண்றது தான் நல்லது. சரி, மெயினா அது ஒண்ணு. இதுல தான் வந்து இந்த இந்த மிளகு வந்து அப்படியே யூஸ் பண்றதை விட இதை பவுடர் பண்ணி இந்த பால்ல ஊற வச்சு அரைக்கும் போது அந்த விழுதையும் போட்டு காய்ச்சும் போது நம்மளுக்கு வந்து அந்த மிளகோடது எசன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். பிளஸ் பாலோடதும் கிடைக்கிறது. இதுல கொஞ்சம் காரம் கூடுதலா இருக்குமா வால் மிளகோட? வால் மிளகு அத்தனை காரமே இருக்காது. அது 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 சாப்பிடுறதுக்கு அதாவது ஸ்பைசி திங் கிடையாது. அது அது வந்து ஒரு மூலிகை மொத்தத்துல வந்து அதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு அப்படின்றதுல வந்து வால் மிளகு வராது. நம்ம சாப்பிட்றதுல வந்து வால் மிளகு போட்டு எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு தான் அதை யூஸ் பண்ணும். இப்போ இந்த நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆயிட்டுருக்கு. இதில் வந்து இதை தலையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இது போகும். இல்லை இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பாலும் மிளகும் அரைச்சி தேய்ச்சிக்கிறது பொடுகு மட்டும் இல்லை, இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து பெயின் எல்லாம் கூட கொஞ்சம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காரம் இருக்கிற ஒரு எண்ணெயை யூஸ் பண்ணுறதுனால ஸோ இது பொடுகுக்கும் யூஸ் ஆகும், பெயின் எல்லாமும் சீக்கிரத்தில் வராமல் இருக்கும். இதுவும் அப்படி தான், ரொம்ப ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, அதாவது அந்த ஹீட்லேயே வந்து சரியாயிடும். இப்போ நீங்கள் அதில் பால் விட்டுருக்கீங்க இல்லையா, அதனால் வந்து அந்த ஷெல்ஃப் லைஃப் வந்து கம்மியாகுமா? நீங்கள் வந்து இந்த பதம் பார்த்து நீங்கள் அதாவது பால் இருக்கிறதுனால ஃபங்கஸ் வருமோ இல்லைனாக்கா அந்த சிக்கு வாசனை வருமோ, சீக்கிரம் கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி, அதுக்கு தான் வந்து இது கரெக்டாக பாருங்களேன் இந்த பொங்கி வருது இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் அடங்கணும். அதை கொஞ்சம் சின்ன இதில் சிம் ஃப்ளேவரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது போகும்படியா செஞ்சு, இந்த வெண்ணெய் காய்ச்சும் போது சொல்லுவாங்க தெரியுமா, ஓசை அரேடியா, ஒரேடியா ஹீட் வைக்காத. இல்லை எனி இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் எதுவானாலுமே டேஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா சின்னதில் வச்சு நம்ம காய்ச்சறதுக்கும் அப்படியே ஒரேடியா வச்சு பண்ணுறதுக்குமே வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி தான் அது எண்ணெய் காய்ச்சறதும் கொஞ்சம் அந்த சிம்மில் வச்சு தான், சிம்மில் வச்சு இந்த இது கொஞ்சம் போகணும் அது வரைக்கும். அது இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல வளவளப்பு கொடுக்கறதோட அரிப்பு போகும். அந்த மாதிரி ஒரு மேலெல்லாம் ஒரு படிஞ்சிருக்கும் இல்லையா, ஆமாம், அதுவும் வந்து போகும். ப்ளஸ் பொடுகு வந்து சில பேருக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு அரிப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது அவங்களுக்கு, பொடுகு இருக்கிறதே அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அவங்க திடீர்னு பார்த்தாக்கானா அவங்க ஷோல்டர்ஸ்லாம் வெயிட் வெயிட்டாக விழுந்திருக்கும் தலைமுடியிலேருந்து. பட் அந்த மாதிரி டைப் ஆஃப் பொடுகும் இருக்குது. பொடுகுனா உடனே அரிப்பு எடுத்து நம்ம அதாவது தலையை அப்படியே இச்சிங் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை,
அரிப்பும் இல்லாம தலைமுடியும் கொட்டாம மூடிக்காம அப்படியே உதிரும். உதிர்றது எப்படின்னாக்கா அப்படியே தோள்பட்டையில உதிரும், கழுத்துல உதிரும், அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு வெள்ளை வெளையல்னு வர பொடுகுக்கெல்லாம் இந்த பாலிய மிளகு அரைச்சி நீங்க அப்படியே போட்டுக்கிறதும் செய்யலாம். இப்போ பால் மிளகு அரைச்சிட்டு அதை வந்து தலையில ஒரு பேக் மாதிரி போட்டு அப்படியே வாஷ் பண்றதும் செய்யலாம். அதை எண்ணெயா காய்ச்சி எண்ணெய தலையில யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து அதாவது ஸ்கேல்புக்கு வந்து நல்ல கண்டிஷன் கிடைக்கும். இந்த ஆயில நம்ம யூஸ் பண்ணும்போது இது பால் மிளகு நல்லெண்ணெய் அரைச்சா விழுது அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டுறோம். எல்லா எண்ணெயுமே நல்ல கிறிஸ்டல் கிளியர் ஆயில் தான். அந்த அளவு அதாவது கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுன்றது நம்ம எந்த மாதிரி ஒரு பதத்தில் அதை எடுக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துன்னா அந்த கிறிஸ்டல் கிளியர் ஆயில் கிடைக்காது.